வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மிக்ஜாம் புயல் நிவாரணப் பணிக்கு ஒருநாள் ஊதியத்தை வழங்கும் ஆசிரியர்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் கடிதம். சென்னையில் அனைத்து வழித்தடங்களிலும் மாநகர பேருந்து சேவை சீரானது. தேவைக்கு ஏற்ப இயக்கப்படும் பேருந்துகள். சென்னையில் புறநகர் ரயில் சேவைகள் வழக்கம் போல இயக்கம். சூலூர்பேட்டை வழித்தடத்தில் மட்டும் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை ரயில் சேவை. சென்னை துறைமுகத்தில் பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள். டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை இல்லாமல் பணமாக மட்டுமே வசூல். சென்னை வால்டாக் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணி தீவிரம். இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் மக்கள். சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் மழை பாதிப்பு குறித்து அமைச்சர் கே என் நேரு ஆய்வு. மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு, பால் உள்ளிட்ட பொருட்களை வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. வெள்ளநீர் வடிகால் பணிகள் குறித்து பட்டியலை அரசு வெளியிடுமா என்றும் கேள்வி. சென்னையில் வெள்ளம் பாதித்த பல்வேறு இடங்களில் ஆவின் பாலகங்களில் அலைமோதும் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பால் வாங்கிய மக்கள். பால் விற்பனை குறித்து ஆவின் பாலகங்களில் நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் மனோ தங்கராஜ். அதிக விலைக்கு விற்றால் முகவர் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே கொசஸ்தலை ஆற்று வெள்ளத்தால் தீவான கிராமம். ஆற்றை கடந்து சென்று உணவு வழங்கிய மாவட்ட ஆட்சியர். வெள்ள பாதிப்பை அடுத்து இன்று 17 ரயில்கள் ரத்து. சென்னை கோவை பகல்நேர விரைவு ரயில் இயக்கப்படாது. தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகளை இன்று ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிடுகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஆலோசனையும் நடத்துகிறார். சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். மழை நின்று 2 நாட்களாகியும் மின்சாரம் வழங்கவில்லை என கூறி பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டம். மயிலாப்பூரில் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம். வெள்ளநீர் தேங்கியிருக்கும் இடங்களில் மக்களின் பாதுகாப்பு கருதியே மின்சாரம் வழங்கப்படவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். சென்னையில் விரைவில் நிலைமை சீரடையும் என்றும் உறுதி. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. புழல் மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.
சென்னை பெரம்பூர் மேட்டுப்பாளையத்தில் கடந்த 4 நாட்களாக கழிவுநீருடன் வெள்ளநீர் தேங்கி மக்கள் பட்டினியில் வாடி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். பிரேம், மக்களுக்கு அடிப்படை தேவையான உணவு வசதி கூட அங்கு இல்லைன்னு சொல்லப்படுகிறது. களத்தில் யார் யாரெல்லாம் மீட்பு பணியில் இருக்கிறாங்க, என்னென்ன நடவடிக்கை தேவைப்படுகிறது? நாம் நிற்கக்கூடிய பகுதி சென்னை மேட்டுப்பாளையம் பகுதி, வடசென்னை ஒட்டியுள்ள மேட்டுப்பாளையம் பகுதி, அருந்ததி நகர். இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் தற்போது வடசென்னை முழுவதும் இந்த சென்னை மக்களின் இந்த புயலால் கனமழையால் வெள்ளநீர் என்பது சூழ்ந்து கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தற்போது தவிக்கின்றனர். நீரானது இன்னும் வடிய துவங்காமல் இருப்பதால் தற்போது தங்களது அத்தியாவசிய தேவைகள் கூட கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளை வைத்து கொண்டு இருக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அத்தியாவசிய தேவைகளான பால் உள்ளிட்ட உணவுகள் கூட கிடைக்காமல் இங்கிருந்து இந்த தண்ணீரிலேயே நடந்து சென்று உணவு கடைகள் ஏதாவது இருக்கிறதா, அங்கு குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்காக நடந்து செல்லக்கூடிய அவல நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுமையாக வெள்ளநீர் என்பது சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக மழைநீர் என்பது அகற்றுவதற்கான நடவடிக்கையில் மாநகராட்சி ஊழியர்களும் சென்னை அரசும் மாவட்ட நிர்வாகமும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்திருக்கிறது. வடசென்னை பொறுத்தளவில் இங்கு ஏராளமான மக்கள், பல்வேறு தரப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. தற்போது இந்த குடியிருப்பு முழுவதும் தற்போது வெள்ளநீர் என்பது சூழ்ந்திருப்பதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் வீட்டிலேயே பலர் முடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பலர் வீட்டை விட்டு வெளியேறி சென்றாலும் ஒரு சிலர் இங்கேயே தங்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் உடைமைகளை இழந்து வீட்டிலேயே நிற்கதியாக நிற்கின்றனர். இன்னும் நீர் வடியாத காரணத்தினால் தங்களது அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அல்லது சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோ விரைந்து உடனடியாக உணவு மற்றும் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை முழுமையாக அகற்றவிட வேண்டும். ஏனென்றால் கால்வாய் நீரும் கழிவு நீரும் தற்போது மழைநீருடன் சேர்ந்திருப்பதால் ஒரு துர்நாற்று மீசக்கூடிய பகுதியாக இந்த வடசென்னை மேட்டுப்பாளையம் அருந்ததி நகரில் இருந்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகம், தற்போது சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த நடவடிக்கையில் போர்க்கால அடிப்படையில் ஈடுபட வேண்டும் என்பதே இங்கே இருக்கக்கூடிய மக்களின் ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. சென்னையிலிருந்து பிரேம், News18 தமிழ்நாடு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆவின் பாலகங்களில் பால் விற்பனை தொடங்கியிருப்பதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். சென்னையில் கடந்த திங்கட்கிழமை பெய்த கனமழையால் ஆவின் பால் பண்ணைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களாக ஆவின் பாலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் சென்னை முழுவதும் உள்ள ஆவின் பாலகங்களில் இன்று பால் விற்பனை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நந்தனத்தில் உள்ள ஆவின் பாலகத்தில் பால் பாக்கெட்டுகள் வர தாமதமானதால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பால் பாக்கெட்டுகளை வாங்கிச் சென்றனர். போதுமான அளவுக்கு பால் வருது, நல்லா இருக்கு, ரொம்ப பால் இருக்கு. நேத்தோட நீ பால் ஜாஸ்தி போறோம், சரிங்களா? எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும் சார். பால் வந்து 20 கிட்டத்தட்ட 500 டப் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம் நாங்க. இங்க துறைமுகத்தில் உள்ள ஆவின் பாலகத்தில் ஒரு நபருக்கு தலா 2 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு மணி நேரமா நிற்கிறேன் சார், எனக்கு 2 லிட்டர் பால் தேவை, 3 நாளா கிடைக்கல. குழந்தைங்களுக்காக 3 நாளா தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே பால் இல்ல. சோழிங்கநல்லூரில் உள்ள ஆவின் விற்பனை மையத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பால் பாக்கெட்டுகளை வாங்கிச் சென்றனர். எனினும் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு ஆவின் பால் விநியோகம் தாமதமானதால் அவர்கள் ஏமாற்றமடைந்தனர். 5 பாக்கெட் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த அவுட்லெட் வந்து ஒரு 10 மணி தான் திறப்பாங்க, பட் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துட்டு காலையில் கொஞ்சம் எளியே தந்து மக்கள் ஹெல்ப் பண்ணுறது வரவேற்கத்தக்கது தான்.